வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்பதாம் தேதிக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். கேரளா லாட்டரிக்கானது இன்றைக்கான ரிசல்ட் வந்து 8ஆம் தேதிக்கு 8 8 6. ஆக்சுவலாக தொடர்ந்து 3 நாளாக டபுள்ஸ் அடிச்சிட்ருக்கான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. யாரும் லாஸ் பண்ணிடாதீங்க ஹெவியாக. அதே மாதிரி புக்கிங்க்கான பெஸ்ட் அமௌண்ட்டாக ஒருத்தர் பண்ணிகிட்ருக்கார், நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் ஏபிபிசிக்கு வந்துட்டு 11 போர்டுக்கு 11 பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான 3 டிஜிட்டுக்கான பேமெண்ட் அமௌண்ட் எப்படி என்னங்கிற டீட்டெயில் கொடுத்துருவாங்க. புக்கிங் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 0 1 2. இப்போ 9ஆம் தேதிக்கான ஆல் போர்டு நம்பர் 9 0 1 2. ஸோ 2 டிஜிட்டல் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56 25 18 98 67 36 39 83 78 50 45. ஸோ நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு யாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணலை. ஆனால் வின்னிங் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போர்டு கொடுத்துருக்காங்க, பிசி போர்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வின்னிங்ஸ் வந்துட்டுருக்கு. அதனால தான் நான் உங்களை கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன். விருப்பம் இருக்கவங்க உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நண்பர்கள் நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 பேர் எதுவுமே பாஸ் ஆகிருக்கு, போர்டு பாஸ் ஆகிருக்கு, பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல். 3 டிஜிட்டுக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 560 985 356 678. இது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி பாக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ வீடியோ எப்பவும் போல் ஸ்கிப் பண்ணால் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. அதேமாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பெல் பட்டன் அமுக்கி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான கெஸ்ஸிங் எப்போவுமே ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நண்பர்களுக்கு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒரு இதாக எடுத்துக்கலாம், அதுக்காக தான் எல்லாத்தையும் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஒரு கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். நண்பர்களை சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி. நன்றி.